गेस इज यूज्ड डिफरेंटली इन लारा मल्विस आर्टिकल. गेस इज अ पॉलिटिकली स्ट्रक्चर्ड लुकिंग वेर इन पॉलिटिक्स इज इन्वॉल्व. पॉलिटिक्स नॉट इन द कन्वेंशनल सेंस, पॉलिटिक्स इन द सेंस ऑफ कंट्रोलिंग द अदर जेंडर, कंटेनिंग द अदर जेंडर्स एस्पिरेशंस एंड ट्राइंग टू एक्सरसाइज ए रिलेशनशिप बेस्ड ऑन पावर. जेंडर रिलेशंस आर पावर रिलेशंस. जेंडर रिलेशंस बिटवीन द थ्री सेक्सेस आर पावर रिलेशंस. पावर इज नॉर्मली एक्सरसाइज्ड इन मेल डोमिनेटेड सोसाइटीज बाय मेल्स ओवर फीमेल्स. एंड वन ऑफ द डिवाइसेस यूज्ड बाय मेल्स इज नोन एज गेस. गेस इज ऑपरेशनलाइज्ड इन डेली लाइफ्स एज वेल एज इन शॉर्ट स्टोरीज, इन फिल्म्स, इन वॉट एवर द मेल डोमिनेटेड सोसाइटी क्रिएट्स इन सेवरल वेज. गेस इज नॉट एज इनोसेंट एज लुक और लुकिंग एट समथिंग. लुक रेफर्स टू साइटिंग ऑफ समथिंग. பார்ப்பது மாத்திரம்தான் பார்வை. ஆனா அதீதமான பார்வை, தீவிரமான பார்வை என்பது பார்க்கும் செயலை தாண்டி மற்ற விஷயங்களை செய்வது. மற்ற விஷயங்கள் என்ன? கண்காணிப்பது, கட்டுப்படுத்துவது, இதெல்லாம் மற்ற விஷயங்கள். இந்த தன்மைகள் யாருக்கு ரொம்ப பொருந்தும்னா ஆண்களுக்கு ரொம்ப பொருந்தும் என்று லாரா மல்வி சொல்றாங்க. சோ ஷி ஒன்லி திங்ஸ் அபவுட் கேஸ் விச் இஸ் எக்ஸசைஸ்ட் பை த மேல்ஸ் and calls it male gaze. Lara Mulvey பொறுத்த வரைக்கும் சினிமாவை சார்ந்து இயங்குவது male gaze. What makes this male gaze possible? What makes this male gaze possible according to Lara Mulvey are two things. One is voyeurism. VOYEURISM. Voyeur means பார்க்கும் பொருளுக்கு தெரியாமல் பார்ப்பவன் என்ற அர்த்தம். We are all voyeurs before the film screen. திரையில் இருக்கும் விஷயங்களுக்கு நாம் பார்ப்பது தெரியாது. The relationship between audience and screen is an example of voyeurism. Voyeurism is nothing but the relationship between the object and the subject, differentiated by a distance, wherein the object doesn't know who is looking at the object. The object cannot return the look. நான் அக்மலை பார்க்குறேன், அக்மல் பார்வையை என் பால் திருப்ப முடியும். ஓகே, தகாவை பார்க்குறேன், தகா என்னை பார்க்க முடியும். யூ கேன் கேஸ் பேக் அட் மீ, ஐ கேன் கேஸ் பேக் அட் தகா. பட் ஆஸ் வியூவர்ஸ் வி கே நாட் பி இன் த சேம் பொசிஷன். வி கேன் கேஸ் அட் த கேரக்டர்ஸ் ஆன் ஸ்கிரீன். வி கேன் கேஸ் அட் குஷ்பு, எம்ஜிஆர் ஆர் ரஜினி, பட் தே கே நாட் ரிட்டர்ன் த கேஸ். புரியுதா? They cannot return the gaze because they are absent. அவர்கள் திரையில் இருக்கிறார்கள் ஆனால் இல்லை, நிஜ அளவில் அவர்கள் திரையில் இல்லை. So the characters in the screen cannot return the gaze back to the audience. But we as members of the audience in darkness indulge in what is known as voyeurism. Voyeurism is the relationship the male members in a theater have with female characters or male characters on the screen in darkness, wherein these people can gaze at the objects of desire. Now it's a triangle relationship. Any film has a triangle narrative. கதை சொல்லி திரைப்படங்களில் எவ்வாறு கதை சொல்லியாக செயல்படுகிறார்கள் என்றால், இந்த முக்கோண பரிமாணத்தில் ஒரு பெண், இரண்டு ஆண்கள், எல்லா கதை சொல்லிக்கும் பொருத்தமான ஒரு பரிமாணம் என்னன்னா இந்த முக்கோண பரிமாணம். ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஹீரோயின். ரெண்டு பெண்கள், ரெண்டு ஆண்கள் இருக்க மாட்டாங்க எந்த கதையிலையும். ராமாயண காலத்திலேருந்து மகாபாரத காலத்திலேருந்து ரெண்டு ஆண்கள், ரெண்டு பெண்கள் இருக்க மாட்டாங்க, ஒரு பெண்ணு தான் இருப்பாங்க. ஆல் நெரேட்டிவ்ஸ் சின்ஸ் த டைம்ஸ் ஆஃப் ராமாயண அண்ட் மகாபாரத ஹேவ் ஒன்லி ஒன் ஃபீமேல் கேரக்டர் அண்ட் டூ மேல் கேரக்டர்ஸ் இன் ஏ ட்ரையாங்கிள். ஓகே, நாவ் திஸ் இஸ் ஆஸ் ஃபார் அஸ் the screen characters are concerned. Now you include us also in the triangle. Okay, the relationship between the spectator, viewers nu solla kudadu, neyargal nu solla kudadu,
பார்வையாளர்னு சொல்லக்கூடாது. தோஸ் ஹூ வாட்ச் ஃபிலிம்ஸ் ஆர் சீன் ஆஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ். வியூவர்ஸ்ன்னு சொன்னால் ஏன் தப்புன்னா, வியூவர்ஸ் கேன் ஆல்சோ ரெஃபர் டு இண்டிவிஜுவல் கான்டெக்ஸ்ட். தனியாக ஒரு மனுஷன் ஃபேன் அடியில் உட்காந்து படம் பார்க்கறது வந்து ஸ்பெக்டேட்டராக இருக்க முடியாது. ஓகே, ஃபிலிம் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் எ குரூப். ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆஃப் எ ஃபுட்பால் மேட்ச் ஆர் பார்ட் ஆஃப் எ குரூப். அடிக்கடி வந்து மான்செஸ்டர் யுனைட்டெடுக்கும் மற்ற குழுக்களுக்கும் இடையே போட்டி நடக்கும் பொழுது ரத்தம் அப்படியே ஆறாக ஓடும். ஓகே, இன் யூகே அண்ட் யூரோப் வேர் த லீடிங் ஃபுட்பால் டீம்ஸ் பிளே அகைன்ஸ்ட் ஈச் அதர், ஈவன் பிஃபோர் தே ஈட் த ஃபர்ஸ்ட் கோல் தே வுட் பி பிரேக்கிங் த ஹெட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ். வை? திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேம், இட் இஸ் அ கேம் என்ஜாய்ட் பை ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆஃப் ஃபுட்பால். அண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஹாவ் குரூப் மென்டாலிட்டி. தனித்து இயங்க முடியாது. ஒருத்தன் கல் அடித்தானா எல்லாரும் கல் அடிப்பான். ஒருத்தன் ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணானா எல்லாரும் அந்த குரூப்பை டார்கெட் பண்ணுவோம். லைக் ஃபுட்பால் ஸ்பெக்டேட்டர்ஸ், வி ஆல்சோ ஹாவ் ஃபிலிம் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஹூ ஒர்க் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். த கண்டிஷன்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீப்புள் ஹூ வாட்ச் டெலிவிஷன், பீப்புள் ஹூ லிசன் டு எ லெக்சர் லைக் திஸ். ஸோ those who watch films are to be seen as spectator, and understanding film spectatorship is a difficult task because there are several theories how this is made possible. Nobody understands even today, despite all the theoretical developments, what makes cinema possible is a big question which is not yet answered convincingly by all. There are several theories which seek to answer this, but this fundamental question, what makes this cinema possible, இந்த திரைப்பட அனுபவம் எவ்வாறு சாத்தியமாகிறது என்பது ஒரு பெரிய கேள்வி. அதற்கான விடையை எந்த கோட்பாடுகளும் இதுவரை தெளிவாக தரவில்லை என்பது. ஃபிலிம் ஃபெமினிசம் ட்ரைஸ் டு சீ ஃபிலிம் ஸ்பெக்டேட்டர்ஷிப் இன் ஒன் ஆங்கிள், ஹவு ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆர் பார்ன். அக்கார்டிங் டு ஃபிலிம் ஃபெமினிசம், the spectator is predominantly male and the characters are also reflecting male viewpoint and they form a triangle. The males in the audience along with the males in the screen and the female, they form a triangular relationship.